வெல்கம் பேக் காய்ஸ் டு பார்ட் எயிட் ஆஃப் மேக்கிங் அ பிளாக் வித் ஜாங்கோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளாக் போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த பேஜ் நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அந்த பேஜில் கண்டென்ட்டை வாங்கி ஹெச்டிஎம்லாம் சேவ் பண்ணோம் ஸோ இப்போது சேவ் பண்ணக்கப்புறமேட்டு நம்ம டேஷ் போர்டு அப்டேட் ஆகலை நீங்கள் பார்த்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம டேஷ்போர்டில் அந்த அப்டேட்ஸ் காட்டலை ஸோ டேஷ்போர்டில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த எபிசோட நம்ம பார்ப்போம் ஸோ பேசிக்கலி ஷோ டேஷ்போர்டு அப்படிங்கிற இந்த வியூ தான் வந்து நம்மளுக்கு டேஷ்போர்டை காட்டுது ஸோ இந்த வியூவை நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல ரிட்டர்ன் ரீடைரக்டையும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும் ஸோ எஸ் இப்போது மொதல் வந்து நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட் எபிசோடோ தேர்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் எப்பிசோடு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எப்பிசோடில் நம்ம மாடல்ஸில் க்ரியேட் பண்ணோம் பார்த்திங்களா பிளாக் டேபிள் மாடல் அதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது அதை மாடிஃபை பண்ணிவிவோம் ஸோ இந்த மீடியா ஐடி அப்படிங்கிறது இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க பட் யா பேசிக்கலி என்ன பண்ணுவோம் நம்ம இது யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம் ஜாங்கோ டசன் கேர் நீங்கள் லீவ் எம்டிஆர் லீவ் அவுட் பண்ணாலுமே ரெக்கார்ட் ஐ மீன் என்ட்ரீஸை அது வந்து எடுத்துக்கணும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் ஓகே ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கோங்க டேட் வேணும் பிளாக் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறதும் தேவையில்லை பிகாஸ் பிளாக் டைட்டில் இருந்தாலே போதும் ஸோ இதையுமே கமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு தேவை பிளாக் டைட்டில் அப்புறம் அதோடய டேட் வேறு ஏதாவது தேவைப்படுமா பிளாக் டைட்டில் வச்சு ஹெச்டிஎம்எல் எடுத்துடலாம் டேட் வச்சு ஓகே கரெக்ட் ஸோ எஸ் ஸோ பிளாக் டைட்டில் அப்புறம் இந்த டேட் ஃபீல்டு இருக்கணும் இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மைக்ரேஷன்ஸ் பண்ணணும் அதுக்காண்டி சி பிளாக் ஆப் பைத்தான் மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன்ஸ் இந்த கமேண்ட் ரன் பண்ணுங்க ஒன்ஸ் இந்த கமேண்ட் ரன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்து பைத்தான் மேனேஜ் டாட் பை மை கிரேட் மை ஸோ இந்த ரெண்டு கமாண்டையும் நீங்கள் ரன் பண்ணி முடித்தாதான் நம்மளுக்கு டேட்டா பேஸ் சேஞ்சஸ் அப்ளை ஆகும் இது அப்ளை ஆனதுக்கப்புறம் தான் இதில் இந்த டேபிள் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கு தான் அதை பண்ணியிருக்கோம் இப்போது பிளாக் டைட்லேயும் டேட் ஃபீல்டையும் நம்ம மாற்றியாச்சு இப்போ அந்த இதை நம்ம சேவ் பண்ணணும் ஓகே ஸோ இந்த இடத்துல ஷோ பிளாக் க்ரியேட் அப்படின்றது பார்த்தீங்களா இது வந்து நம்ம சேவ் பட்டன் அமுக்கணுனே இந்த இடத்துல இந்த ஃபைல் சேவ் ஆகுது நம்ம ரிட்டர்ன் ரீடைரக்ட் முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் ஆப்ரேஷனை நம்ம கிரியேட் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ஸ்டார்னு கொடுத்துட்டோம் கொடுத்தாச்சா அப்புறம் இதுக்கு பிளாக் டேபிள்னு பேர் வச்சிருக்கேன் ஆக்சுவலி ஓகே ஃபனி நேம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்கும் சில டைம்ஸ் ஓகே ஸோ நியூ பிளாக் பிளாக் இஸ் ஈக்குவல் டு ब्लॉक टेबल और न्यू ऑब्जेक्ट क्रिएट பண்ணறோம் ஓகேவா அடுத்து நியூ బ్లాக் डॉट டேட் ஈக்குவல் டு அதுக்கு ஃபர்ஸ்ட் டேட் டைம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க फ्रॉम டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம் ஓகே டேட் டைம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க நியூ బ్లాக் डॉट டேட் ஈக்குவல் டு டேட் டைம் डॉट நவ் கொடுக்கலாம் இல்லாட்டி டுடே கொடுக்கலாம் ரெண்டுமே கொடுத்துக்கலாம் ஸோ நான் டேட் டைம் டேட் டைம் டாட் டுடே கொடுக்குறேன் ஓகே அடுத்து நியூ பிளாக் டாட் டைட்டில் பிளாக் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு டைட்டில் நம்ம மேலே இங்கே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல இந்த கண்டென்ட் வந்து ஆக்சுவலி எதுக்கு நான் எடுத்தேன்னா இந்த இடத்துல இதுக்கு பதிலாக எஃப் டாட் ரைட் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்க வந்தேன் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா போஸ்ட் விலையா எடுத்த டைட்டிலை எடுத்து இங்க நியூ பிளாகோட டைட்டில் கொடுத்துட்டோம் இங்க நியூ அப்படிங்கற பிளாக் டேபிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் இப்போ என்ன பண்ணும் கடைசியா சேவ் பண்ணணும் இந்த நாலு லைனுமே டேட்டா பேஸ் ஆபரேஷன் ஸோ இதை நீங்கள் தனி ஃபங்க்ஷனாக எழுதிக்கலாம் லைக் சேவ் பிளாக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிக்கலாம் பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கனால நான் இந்த இடத்துல இப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இந்த மாதிரி எப்படி சேவ் பண்ணுறது லைக் ஃபில்ட்ரு பண்ணுற நிறையா கொயரிஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக அதில் வந்து இதில் தான் பார்க்கணும் மேக்கிங் குயரீஸில் தான் பார்க்கணும் நான் எத்தனை கொயரி செஞ்சாலும் சரி எத்தனை குவெரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி அது உங்கள் மண்டையில் ஏறாது ஓகே ஸோ லைக் சீரியஸ் இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம அந்த கொரீஸை யூஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு அந்த கொரரிஸோட அவேர்னஸ் வராது ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பாயிண்ட் தெரியாது ஸோ லைக் நீங்கள் வந்து உங்களோட டேட்டா பேஸ் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணுங்கள் திடீர்னு ஓட்டத்தில் ஸ்டக் ஆவீங்க இல்லையா அப்போது இந்த பேஜில் வந்து என்ன குவரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சும்மா ரெஃபர் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கொரீஸ் மெமரைஸ் ஆகும் ஓகே ஸோ அதில் பேசிக் கொரரிஸ் இருக்குது ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆல் ஃபில்டர் இந்த மாதிரி கொயரிஸ் எல்லாம் இருக்குது எனிவேஸ் காம்கூனாச்சேன் ஓகே ஸோ நியூ பிளாக் டாட் சேவ் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறது எல்லாம் வெளியே படி எல்லாமே சேம் தான் பட் ஒரு பிளாக் கிரியேட் ஆகும்போது நம்ம ஒரு டேட்டா பேஸு என்ட்ரி கிரியேட் பண்ணுறோம் அதில் என்ன இருக்குது அதோடய டைட்டிலையும் அதோட நம்மளோட டைமையும் கொடுத்துட்டோம் முடிஞ்சா இப்போது நம்ம இந்த இடத்துல டேஷ் போர்டுக்கு வருவோம் ஷோ டேஷ்போர்டுக்கு வருவோம் ஷோ டேஷ் போர்டில் ஒரு நிமிஷம் நம்மளோட அதுக்குரிய கரஸ்பாண்டிங் டெம்ப்ளேட் எடுக்கிறேன் பிளாக் டேஷ்போர்ட் அட் ஹெச்டிஎம்எல் இந்த இடத்துல பிளாக் டேஷ்போர்டில் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த இது டெவ் டிவ் கிளாஸ் இதுக்குள்ள இந்த இருந்து இந்த டெவ் வரைக்கும் இதுதான் வந்து அந்த பாக்ஸ் எலமெண்ட்டை குறிக்கிது ஸோ இருங்க ரன் பண்ணி ஒருக்க காமிஷா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு ரன் பண்ணா எலமெண்ட் வைஸ் உங்களுக்கு காமிச்சா புரியும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த பாக்ஸை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம் ஓகேவா ஸ்லாஷ் பிளாக் ஸ்லாஷ் அட்மின் பேஜ் ஓகேவா இப்போ இந்த பாக்ஸோட கோடு தான் வந்து நான் ஹெச்டிஎம்எல்லாம் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இந்த பாக்ஸ் தான் இங்கே இருக்கு ஓகேவா இந்த டெவ்ல இருந்து இந்த டெவ்ல இருந்து மேலே இருக்க அந்த அந்த ரோக்குள்ள இருக்க டெவ் இதோ இது ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸோடது ஓகேவா ஸோ மேம் பேசிக்கலி என்ன பண்ணோம்னா முன்னாடி ஞாபகம் இருக்கா அந்த லாகின் இங்கே பண்ணியிருந்தோம் இல்லையா இஃப் போட்டோம் பார்த்தீங்களா எஃப் ஏர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இஃப் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல நம்ம லூக் பண்ண போகிறோம் அந்த பாக்ஸை புரியுதா அந்த பாக்ஸே ரிப்பீட் பண்ண போகிறோம் எத்தனை டைம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஓகே ஸோ அதுக்கு நம்ம கண்டெக்ஸ் தேவைப்படும் கண்டெக்ஸ் ஞாபகம் இருக்கான்னு தெரில பட் அகெயின் ரிவைஸ் பண்ணுவோம் ஷோ டேஷ்போர்ட் வந்தாச்சு இப்போது கண்டெக்ஸ் லோட் பண்ணணும் என்ன லோட் பண்ணணும் டேட்டா பேஸில் என்னென்ன பிளாக்ஸ் டைட்டில் இருக்குது என்னென்ன அதோடய டேட் டைமும் லோட் பண்ணணும் ஸோ பேசிக்கலி அது எப்படி நம்ம எடுக்க போகிறோம்னா Blogs is equal to ப்ளாக் டேபிள் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் இந்த மெத்தரை கொடுத்தா போதும் சொல்லுது இப்படி எரர் மாதிரி காட்டுது பட் எனக்கு தெரிஞ்ச எரர் இல்லை blog டேபிள் டாட் டாட் ஆல் அடுத்து இந்த இடத்துல இந்த இது இருக்குது இந்த கண்டெக்சில் நம்ம மாற்ற போகிறோம் என்ன அப்படின்னா ப்ளாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளாக் ஆப்ஜெக்ட் ப்ளாக்ஸ் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிடணும் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா ப்ளாக்ஸ் அப்படிங்கிறது என்ன ரிசல்ட் செட்டு அதாவது ஒரு குவெரி செட் ப்ளாக் ஆப்ஜெக்ட் டேபிளில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் குவெரி பண்ணி எடுக்கிறோம் எடுத்து அதெல்லாத்தையும் இங்கே வச்சுட்டோம் அடுத்து இந்த பிளாக்ஸ் அப்படிங்கிற இந்த கீக்கு பிளாக் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த குவெரி செட்டை பாஸ் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த பிளாக்ஸ் அப்படிங்கிற குவெரி பாக்ஸை நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன் எங்கே ஹெச்டிஎம்எல் கூல்ல பிளாக் டேஷ்போர்ட் டேஷ்போர்ட் வந்தாச்சு இது ஒருக்கு இது எந்த எங்கேருந்து எங்கே முடியுதுன்னு கரெக்டாக தெரிஞ்சால் சரியாக இருக்கும் ஓகே ஸோ எஸ் இதுதான் நினைக்கிறேன் ஓகே கரெக்ட் இப்போது இந்த இடத்துல போயிட்டு இஃப் என்ன கண்டுக்குவோம் பிளாக்ஸ் இஃப் பிளாக்ஸ் பிளாக்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுனா உடனே பக்கத்துலேயே என் போட்டுக்கிறேன் எப்படி போட்டோம்ஸ் ஆப்ஜெக்ட் இருந்தா அடுத்து அதுக்குள்ளே ஒரு ஃபார்லூப் போடணும் இது நார்மல் தான் ஓகே ஒரு ஒரு பிளாக் இன் பிளாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து ஓகே கொடுத்துட்டு இதை இதை பேஸ் பண்ணுறோம் இப்போ தான் இந்த கூடை பேஸ் பண்ணுறோம் ஏன் வச்சுக்கோங்க அடுத்த இந்த இடத்துல எண்ட் ஃபோர் என் ஃபோர் எப்படியா வந்துச்சு ஓகே டவுட்டா இருக்குது ஓகே அதை வேற வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுங்க பிளாக்ஸ் ஒன்று இருக்குது அரே இருந்துச்சு அப்படின்னா அழகாக ஒவ்வொரு பிளாகும் இந்த மாதிரி கொடுக்குறோம் கொடுத்துட்டு இந்தத்தை மாற்ற போகிறோம் டைட்டில் ஆஃப் த பிளாக் என்ன வரணும் கெஸ் போடுங்க பார்ப்போம் கே கரெக்ட் பேசிக்கலி இது வரணும் பிளாக் இந்த மாதிரி போடணும் டாட் பிளாக் டைட்டில் அதான் அட்ரிபியூட் அதே மாதிரி இதை எடுத்துட்டு பிளாக் டாட் டேட் ஓகேவா ஃபினிஷ் ஆயிடுச்சு நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கேர்லி பில்லி பிரேஸோட மீனிங் அப்படின்னா உள்ளே இருக்க வேரியபிளோட வேல்யூ சப்ஸ்டியூட் ஆயிரும் ஸோ இப்போ பிளாக் டாட் டேட் அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் ஆயிரும் ஓகே தானே புரிஞ்சிச்சா ஸோ இதை மேபி ரன் பண்ணி பார்ப்போம் எண்டு ஃபார் எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது எனிவேஸ் ரன் பண்ணுறோம் ஓகே கோ ம் வெயிட் ரெஃப்ரெஷ் ஓகே இப்போ கவனிச்சிங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பப்ளிஷ் பிளாக்ஸில் அந்த கீழே இருக்க அந்த பாக்ஸ் வரலை என்ன அர்த்தம் இஃப் பிளாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து ஒரு நியூ பா பிளாக் க்ரியேட் பண்ணி செக் பண்ணிடுவோம் டைட்டில் திஸ் இஸ் அ பிளாக் ஐயோ வேணாம் மை நியூ பேஜ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திளாக் ஐ அண்ட் சப்மிட் பூம் மை நியூ பேஜ் அப்படிங்கிற பிளாக் வந்துருச்சு அது கீழே அதோட டேட் வந்துருச்சு செக் பண்ணி பண்ணி பார்த்துருவோம் செகண்ட் செகண்ட் பிளாக் ஐ லவ் டு வாட்ச் அனிமே சப்மிட் பூம் செகண்ட் பிளாக் வந்துருச்சு பார்த்தீங்களா ஆனால் ஒரு முக்கியமான ஒரு எரரை பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் வந்திருக்கு ஸோ அதுக்கு நம்ம ஒரு பிஆர் டேக் ஆட் பண்ணலாம் எனிவேஸ் அதை நம்ம அந்த இதை எடி பண்ணி சரி பண்ணலாம் ஸோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அது அங்கே மட்டும் டிஸ்பிளே ஆகலை இது இங்கேயும் டிஸ்பிளே மாடல்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு அது டேட்டா பேஸாக சேவ் ஆகிட்ருக்கு அதனால் டிபி டோ லைட் ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள் ஓகே ஸோ இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா குட் நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம கடைசி பார்ட் நம்ம வந்து யூஸருக்கு இந்த எல்லாம் காட்ட போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் அண்டில் தென் சே பாய்